ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டி மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு சின்ன வெங்காயம் நான் வந்து இப்போ கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சதுன்னா அதோட ஒயிட் கலர் போர்ஷன்ஸ் கூட நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறது பொடியாக கட் பண்ண பீன்ஸ். பீன்ஸ் தான் நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தோடே வந்து பீன்ஸை போட்டு வதக்கிக்கலாம். பீன்ஸ் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ண கேரட்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் 2 மினிட்ஸ் வதங்க விட்டோன்னா கேரட் பீன்ஸ் ரெண்டுமே நல்லா வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து அஜினோமோட்டோ, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அஜினோமோட்டோ, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், இதையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். அஜினோமோட்டோ வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வந்து இந்த கேரட் பீன்ஸ் ரெண்டுமே வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம அடுத்தது ஆட் பண்ண போகிறது வந்து கேபேஜ். நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து வதக்க தேவையில்லை. ஒரு ஹை ஹீட்டில் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே போதுமானதாக இருக்கும். இப்போ அந்த கேபேஜ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண மஷ்ரூம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம்ஸ் வந்து வதங்கின பிறகு ரொம்ப சுருங்கிரும் இல்லையா, அதுக்காக நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம கோபி மஞ்சூரியன் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சைனீஸ் மஞ்சூரியனோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கோபி மஞ்சூரியன் ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மஷ்ரூம்ஸ் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து கேப்சிகம், நான் இன்றைக்கி வந்து ரெட் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு க்ரீனோ இல்லை எல்லோ என்ன கலர் கிடைக்குதோ, இல்லைனா 3 கலர் கிடைச்சாலும் நம்ம மிக்சடாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ரைஸு. கேப்சிகமும் ஒரு 1 மினிட் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அதுக்குள்ளே நம்ம வந்து வேக வச்ச பாஸ்மதி ரைஸ், இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 80% குக் ஆனால் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப ஃபுல்லாக குக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரைஸ் வந்து குக் பண்ணுற கன்சிஸ்டன்சி எல்லாமே நான் வந்து என்னோடய ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோன்னா நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடும். ஒரு கோபி மஞ்சூரியனோட சர்வ் பண்ணுறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.